1987 வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்தார் பாமக நிறுவனரான டாக்டர் ராமதாஸ். ஒரு கட்டத்தில் போராட்டம் உக்கிரமடைந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு தமிழகமே ஸ்தம்பித்தது. முக்கிய சாலை பகுதிகள் அனைத்திலும் சாலை ஓர மரங்கள் வெட்டி போடப்பட்டதால் போக்குவரத்து முழுமையாக முடங்கியது. இந்த போராட்டத்தின் பலனாக ராமதாஸ் எதிர்பார்த்த இடஒதுக்கீடு கிடைத்த போதும் மரம் வெட்டி கட்சி என்று பாமகவிற்கு மக்களிடையே ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது. அந்த அவப்பெயரை சரி செய்ய ராமதாஸ் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் பசுமை தாயகம் எனும் அமைப்பு. இந்த அமைப்பு மூலம் மரம் நடுதல், பராமரிப்பு ஆகியவற்றை முன்னெடுத்தனர். அத்தகைய பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக கடந்த 2004 முதல் பணியாற்றி வரும் டாக்டர் ராமதாஸின் மருமகளும் டாக்டர் அன்புமணியின் மனைவியுமான சௌமியா அன்புமணி பற்றி இதுவரை பலரும் அறியாத உண்மைகளை பார்ப்போம். மக்கள் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர், இதழாசிரியர், பேச்சாளர், தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் எழுத்தாளர் என்று பன்முகத்தன்மையோடு விளங்கி வரும் சௌமியா அன்புமணியின் தாய்வழி தாத்தா கே விநாயகம் தீவிர காங்கிரஸ்காரர். பேரறிஞர் அண்ணா காலத்தில் சட்டமன்ற விவாதங்களில் பேச்சில் கெட்டிக்காரர்களான திமுகவினரையே விழிப்பிதுங்க வைத்தவர். சௌமியாவின் தந்தை எம் கிருஷ்ணசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர், முன்னாள் எம்பி. சௌமியாவின் இளைய சகோதரர் விஷ்ணு பிரசாத் தற்போதைய காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராகவும் ஆரணி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மேலப்பட்டு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் சௌமியா பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில்தான். 7ஆம் வகுப்பு வரை அடையாறு இந்து சீனியர் செகண்டரி பள்ளியில் படித்தவர். 8ஆம் வகுப்பு முதல் +2 வரை ராயப்பேட்டை ஆதர்ஸ் பெண்கள் பள்ளியில் படித்தார். சிறு வயதிலேயே பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகளை மேடையில் தொகுத்து வழங்குவது, பரதம், நடனம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என பலவற்றிலும் ஆர்வத்துடன் பங்கேற்று பரிசுகள் வெல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் சௌமியா. படிப்பிலும் கெட்டிக்காரரான சௌமியா 12ஆம் வகுப்பில் 90% மதிப்பெண்கள் பெற்று தேர்வடைந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் BA சமூகவியல் படிப்பில் சேர்ந்தார். கல்லூரி காலத்தில் தமிழ் இலக்கணத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதை முறையாக கற்றதுடன் கல்லூரியின் தமிழ்ச்சங்க செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். சௌமியா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவரின் தந்தையான கிருஷ்ணசாமியும் டாக்டர் ராமதாசும் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி என்ற அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்தனர். அது மூலம் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. சௌமியாவின் அப்பா கிருஷ்ணசாமி வழக்கறிஞர் என்பதால் டாக்டர் ராமதாசிற்கு சட்ட ரீதியான உதவிகளையும் செய்து வந்தார். ராமதாஸ் சென்னை வரும் சமயங்களில் கிருஷ்ணசாமி வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அப்படி ஒரு நாள் ராமதாசும் அவரது மனைவி சரஸ்வதியும் மதிய விருந்துக்கு கிருஷ்ணசாமி வீட்டிற்கு வருவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சில காரணங்களால் மிகவும் தாமதமாக 11 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார்கள். அந்த நேரத்திலும் எந்தவித சோர்வும் இல்லாமல் உற்சாகத்துடன் அவர்களுக்கு விருந்து பரிமாறிய சௌமியாவை ராமதாசின் மனைவிக்கு மிகவும் பிடித்துவிட மறுநாள் நேரடியாகவே பெண் கேட்டு கிருஷ்ணசாமிக்கு ஆள் அனுப்பியுள்ளார் ராமதாஸ். அப்போது அன்புமணி இறுதியாண்டு மருத்துவமும் சௌமியா MA முதலாண்டும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் படிப்பு கெடாது என்று பெற்றோர்களால் உறுதி அளிக்கப்பட்டு இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இறுதியில் MA சமூகவியலில் பல்கலைக்கழகத்திலேயே 2ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற சௌமியா அன்புமணி IAS ஆக வேண்டும் என்ற லட்சியத்துடன் தேர்வுகளுக்கு தயாரான போதும் குழந்தைகள் பிறந்துவிட்டதனால் குழந்தை வளர்ப்பு, பராமரிப்பு என பிஸியாகிவிட்டார். 3 பெண் குழந்தைகளுக்கு தாயான சௌமியா அன்புமணி அனைவரையும் நன்றாக படிக்க வைத்து மிகச்சிறந்த மருமகள் என்று அன்புமணியின் தாயார் சரஸ்வதி அம்மாளிடம் பாராட்டுக்களை பெற்றவர். காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தாலும் ராமதாஸ் குடும்பத்திற்கேற்ப எளிதாக மாறிக்கொண்ட சௌமியாவின் வார்த்தைக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய மரியாதை உண்டு. சௌமியா அன்புமணியின் தாத்தா கே விநாயகம் சுதந்திர போராட்டங்கள் பலவற்றில் பங்கேற்றவர். திருத்தணி சட்டமன்ற உறுப்பினராகவும் பல்லாண்டுகள் பணியாற்றியவர். 1960 திருத்தணியை தமிழகத்தோடு இணைக்கும் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். அதன் நினைவாக தணிகை மீட்ட தளபதி கே விநாயகம் நினைவு பள்ளிக்கூடம் இன்றளவும் திருத்தணியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் மகள் திருமணம் முடிந்து தற்போது பாட்டி ஆகிவிட்ட சௌமியா அன்புமணியை அரசியலில் களமிறக்கி மகளிர் அணியை பலப்படுத்த வேண்டும் என அன்புமணியின் நலம் விரும்பிகள் பலர் வற்புறுத்திய போதும் சௌமியா அரசியலுக்கு வரமாட்டார் என்று உறுதியாக கூறிவிட்டார் அன்புமணி.